கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, ஒரு சின்ன குழந்தையை எடுத்து கொஞ்சும்போது எவ்வளவு நல்லா இருக்குது. When petting a small child, how great it is. எல்லாரும் அதை கொஞ்ச விரும்புறாங்க. Everyone wants to pet it. ஆனா அந்த பிள்ளை வளரும்போது, But as the child grows, அந்த பிள்ளையும் தன்னுடைய வாழ்நாட்கள்ல சில கஷ்டங்கள், வாழ்க்கையினுடைய சில பாடுகளை அனுபவிக்கும்போது இது வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்க தோணும். The child has to go through few tribulations and it has to think whether is this life. ஆனா அந்த பிள்ளைய அனுப்பின தேவன், But God who sent the child, அந்த பிள்ளைய அந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாத்தையும் சகிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறார். Through the problems, he will lead the child and he will give the சில பேர் யோசிக்கிறீங்க, நான் பிள்ளையாவே இருந்திருந்தா பரவாயில்லையே, நான் வளராமல் இருந்திருந்தா இவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதுன்னு யோசிக்கிறோம். Some people think that it would have been better if I were a child. ஆனால் குழந்தையாக உங்களை நேசித்து உங்களை வளர்த்த அதே இயேசு தான் உங்களை இன்றைக்கி பெரிய ஆளாகவும் ஆக்கியிருக்கிறார். Jesus who loved you as a child loves you even still. அவர் உங்களோட இருக்கிறார். He is there with you. இதை குறித்து ஒரு பாடலை பாடலாமா? We will sing a song about it right now. How sweet to hold a newborn baby and feel the pride Joy he gives, but greater still, this calm assurance, this child can face uncertain days, because he lives, I can face tomorrow, because he lives. All fear is gone because I know, yes I know, he holds my future and life is worth the living just because he lives, because he lives. I can face tomorrow because he lives. All fear is gone because I know, yes I know, he holds my future and life is worth the living just because he lives, and life is worth the living just because he lives. இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நானும் உயிர் வாழ்றேன். Since my Jesus lives, I also live. அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் என்னை பலப்படுத்துறாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். Since he is there with me, he strengthens me, I am happy. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம நாளாகம புத்தகத்தில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். Today we are going to tell on a few characters from Chronicles. பார்க்க போறது முதல் நபர் இன்னைக்கு யாபேஸ். First person is Jabez. ஒன்று நாளாகமம் 4:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Chronicles 4:9-10. ஏன் யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்தோடே இந்த யாபேஸுடைய தாய் வந்து அவனை பெற்றெடுத்தாங்களாம். With sorrow she had brought him forth. To grieve Jabez means that's what. அப்போது அவ்வளோ துக்கத்தோடு என்ன துக்கம் அந்த அம்மாவுக்கு வந்துச்சோ இந்த பையன் பிறக்கும்போது, துக்கத்தோடு பெற்றெடுத்ததுனால ஜேபஸ் யாபேஸ் அப்படின்ற பேர் வந்துருச்சு. இவன் வாழ்க்கையும் துக்கமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க எல்லாரும். Everyone thought that his life also will be suffering. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யாபேஸ் வந்து அவரை கூப்பிடும்படியாக பண்ணார். But God made Jabez call on to his வசனம் என்ன சொல்லுகிறது? The verse says, யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Jabez called on to the name of the Lord. கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்தார். And God answered him back. அந்த அப்ப மறு உத்தரவு அருளி செய்ததுனால ஆண்டவர் இந்த யாபேஸுடைய வாழ்க்கையை துக்கமா இருந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்திட்டார். Since God responded back, Jabez's life became a blessing instead. யாபேசுடைய ஜெபத்தை நம்ம சொல்லுவோம்ல, சொல்லாமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். God heard the prayer and he gave a blessing. இந்த யாபேசுடைய பேரும் வம்ச வரலாறு அட்டவணையில் இருக்குது. This Jabez also follows the அவங்க அம்மா
துக்கத்தோட பெற்றெடுத்தாங்க. His mother brought him forth with sorrow. அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தாங்களோ இல்லையோ தெரியல. We don't know whether she was alive. ஆனா அதை யாபேஸ் ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. அதுவும் வம்சவட்டன் அட்டவணையில இருக்குது. Jabez made it into a blessing. It's there in the genealogy. இது நம்ம பார்க்கிறது யாக்கோபினுடைய குமாரனாகிய ரூபன். Next we see about Reuben. இந்த ரூபனுடைய பேர் முதல் குமாரன் வந்து இந்த ரூபன்னு சொல்லி பார்க்கிறோம். The first son is Reuben we see. ஆனா பாருங்க இந்த ரூபன் செய்ததான சில பாவங்கள். A few sins that Reuben had done. The Reuben செஞ்ச பாவத்தை ஏற்கனவே ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். We read about it in Genesis. தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டின் இடத்துல பிரவேசித்தான் அப்படின்னா சித்தி முறை அந்த மாதிரி வரும். அப்படி பிரவேசித்து ஒரு துன்மார்க்கத்தை இந்த ரூபன் செஞ்சிட்டான். He brought wickedness upon himself. ரூபன் இதை செஞ்சதை யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சபிக்கிற அந்த அதிகாரத்தில் 49வது அதிகாரம் ஆதியாகமத்தில் யாக்கோபு சொல்கிறாரு ரூபனே நீ சபிக்கப்பட்டவன். இந்த 49 சாப்டர் ஜேக்கப் சேஸ் ரூபன் யூ ஆர் கர்ஸ்ட். தண்ணீரை போல தளம்பினனே. You rose up turbulent. உனக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் வரணும். The first born birthright should come to you. நீ பாவம் செஞ்சதுனால உனக்கு வராது. But since you sinned it won't come. யோசேப்பின் பிள்ளைகளாகிய மனாசே எப்ராயிம்க்கு அது போயிடும். The birthright will go to the tribe of Joseph. பாருங்க கொஞ்ச நேரம் எச்சி பாவ இன்பத்தை செஞ்சதுனால தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ரூபன் இழந்து போயிட்டான். Because of the pleasure of sin, Reuben had lost his birthright. அவனுக்கு மாத்திரம் இல்ல அவனுடைய வம்சாவளிக்கும் அது இல்லாம போயிடுச்சு. Not only him but also his descendants lost it. பாவத்தினுடைய சம்பளம் அல்லாட்டி பாவத்தினுடைய விளைவு அவ்வளவு பயங்கரங்க. The wages of sin is so great death. அதை எளிதா லைட்டா எடுத்துக்கிடாதீங்க பாவத்தை. Do not take it lightly. அது பாருங்க ரூபனுடைய பாவம் ஏதோ ஒரு மறைவில் போகல. The sin of Reuben did not go unnoticed. வம்சாவளி அந்த அந்த ஜீனியாலஜி அந்த அட்டவணையிலையும் அது எழுதப்பட்டிருக்கு. It comes even in genealogy. ரூபன் எவ்வளவு வருந்து இருப்பான். How much Reuben would have grieved. இப்படி ஒரு தப்பை எங்க அப்பாவுக்கு விரோதமா எங்க குடும்பத்துல நான் செஞ்சிட்டேன். Such a great grief I have caused to my father. இவ்வளவு பாவங்கள் நடக்குது. How many sins are happening in this world. சில தகப்பன்மார்கள் சொந்த பிள்ளைகள் இடத்துல அவ்வளவு மோசமா நடந்து கொள்றது. Few fathers they behave so badly with their children. சில பொம்பள வீட்ல இருக்கிற பொம்பள பிள்ளைகள்ட்ட அங்க வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்க தவறா நடக்கிறது. Their relatives behave wrong with the daughters of the house. நல்ல தூய்மையான பார்வையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரா? God will give you your eyes of purity. இந்த தவறான பார்வை உன்னை விட்டு போகட்டும். This eyes of wickedness will leave you. ரூபன் கொஞ்ச நேரம் இப்படிப்பட்ட கொஞ்ச நாட்கள் இப்படிப்பட்ட தவறான பார்வைக்கு இடம் கொடுத்து அவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். Reuben had given himself to these things and he had lost his blessing. நீங்க என்ன பாபத்துல இந்த மாதிரி ஏதாவது சிக்கி இருந்தாலும் In whatever sin you are in, caught up right now. பாலியல் ரீதியான பாவங்கள் நெட்ல அசுத்தமான நிர்வாண படங்களை பார்க்கிறது. Whatever be it, whatever wickedness are you caught up in. அது ஒரு நாள் நேரடியான பாவத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும். One day it will take you to death itself. இயேசு சீக்கிரம் வரார். Jesus is coming soon. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவங்க நரகத்துல தள்ளப்படுவாங்க. Those who do these sins will be pushed into hell. எவ்வளவு நாள் நித்திய நித்திய காலமா For eternity. 50 வருஷம் 80 வருஷம் இல்ல. Not for 50 or 80 years. நீ தொட நரகத்துக்கு one way traffic தான். There is only a one way road to hell. அங்க ஒரே ஒரு வாசல் திறந்திருக்கும். அந்த வாசல் வழியா யாரும் வெளியில வர முடியாது. No one can come out of the way. உள்ள போவாங்க அவ்வளவுதான். People will just go inside. ரூபனுடைய நிலைமையை மறந்துடாதீங்க. Do not forget the situation of Reuben. கேளுங்க ஆண்டவரே நான் பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். Ask God, Lord, I am caught up in sin. சில சுபாவங்கள் எனக்குள்ள இருக்குது. There are few wickedness in me. அந்த பாவ சுபாவங்களை மாத்துங்க ஆண்டவரே. Turn the sinful nature, Lord. நீ வீணா உன் நேரத்தை கழிக்கிறதை விட்டுட்டு நெட்டுக்கு முன்னால கழிக்கிறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பைபிள் வாஸ்து ஜோம் பண்ணு. Instead of wasting your time on the internet, pray. கொஞ்ச நேரம் ஒரு சில வேளை உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. Read the Bible, fast and pray. ஆண்டவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். God is able to give you a victorious life. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். நோரும் குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ
குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள் குருதி சிந்தும் நேரம் உன்னை நூர்ந்து நோக்கும் கண்கள் அங்கு பாயும் சென்னீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும் அங்கு பாயும் சென்னீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் சென்வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார் நோரும் குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார் நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார் இது வரைக்கும் இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைக்கலைனா ஆண்டவரே பாவியாகிய என்னை மன்னிச்சு என் வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க. You have not called Jesus into your life. Ask for repent and ask him to come into your life. இயேசுவை அறிஞ்சும் பாவமான வாழ்க்கையில நீங்க அடிமைப்பட்டு கிடந்தீங்கன்னா, even after knowing the Lord, if you are under the slavery of sin, உங்க பரிசுத்தத்தினாலே என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளு. Fill us with your holiness, Lord. நான் உங்க பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. I long for your holiness, Lord. என்ன நிரப்புங்க, ஆவியினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க. Fill me with your spirit, you ask. ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே என்ன நிரப்புங்க. Fill me with the spirit, holy spirit. ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபத்தில இருந்து போக மாட்டேன்னு நீங்க உறுதியா இருங்க. Until the holy spirit comes on me, stay in the prayer time. தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. ஆவியானவரால நிரம்பி இருங்க. Be filled with the holy spirit. பாவம் பக்கத்துல கூட வராது. The sin won't even touch you. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். Because he loves you. ஓ, கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருக்கிறார். God is there with you in the whole of the day. ஆமென். ஆமென். ஹalleluya.